ஹை கைஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாகுக்கு வரக்கூடிய ஒரு டிசீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னே நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாகுக்கு வரக்கூடிய பார்வோ வைரஸ், அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சால் மழை பெய்யறது வெயில் அடிக்கிறதுன்றதுனால டாகு வரக்கூடிய இந்த பார்வோ வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னோட முழுக்க முழுக்க என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என் டாகு இந்த பார்வோ வைரஸ்லேருந்து எப்படி வந்து ரெக்கவரி ஆச்சு அதெல்லாம் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் 1 வீக் வந்து ஊரில் இல்லை. அப்போ என் டாகு வந்து எப்பயுமே நான் வீட்டில் இருந்தேன்னா அந்த டாகு வந்து கட்டி விட மாட்டேன். ஸோ நான் வீட்டில் இல்லாத டைம் வந்து நான் டாகு வந்து வெளியில் கட்டி விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது வெளியிலலாம் சுற்றி இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு பார்வோ வைரஸ் வந்து அது கட்டாக ஆகிடுச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் 3 மந்த் வந்து வேக்சினேஷனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். டாகுக்கு போட வேண்டிய வேக்சினேஷனை ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு காரணம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் சாட்டர்டே ஈவினிங் வரும்போது என் டாக் வந்து எல்லோ கலரில் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிது. ஓகே, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்ட்டு விட்டுட்டேன். 2வது நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எது சாப்பிட்டாலும் அதை வந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சிது, ஜெல்லு மாதிரி. ஸோ தண்ணி குடித்தாலும் இது பண்ணாலும் சாப்பிட்டாலும் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செரிக்காமல் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிது. எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. உடனடியாக நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு இந்த மாதிரி வாமிட் பண்ணுது, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னொடனே அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து டாகுக்கு போட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, மோஷன் வந்து ரெட் கலரில் போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து ஹெவியாக பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இதெல்லாம் என்னன்ட்டு நெட்டில் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, இது எல்லாமே பார்வோ வைரஸ் அட்டாக் ஆனதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ உடனடி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாருன்னா, 1 வீக்கில் டாக் வந்து இறந்துடும், நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா 1 வீக்கில் வந்து டாக் இறந்துடும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ உடனடியாக நான் என்ன பண்ணேன்னா, சண்டே ஈவினிங் எந்த கிளினிக்குமே திறந்தலை, ஒரே ஒரு கிளினிக் மட்டும் விழுப்புரத்தில் வந்து இனியன் கிளினிக்குன்ட்டு, இனியன் பெட் கேர்ன்ட்டு கரும்பு விவசாயி மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த கிளினிக் நான் போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டுட்டு நான் உடனடியே கிளம்பி போயிட்டேன். ஸோ கிளம்பி போனோடனே அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் டாகுக்கு வந்து பார்வோ வைரஸ் வந்து அட்டாக் ஆகியிருக்கு, இதுக்கு மருந்து இல்லை, பட் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா உங்கள் டாகை பழைக்க வைக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இதுவாகிறது எல்லாமே உங்கள் டாக் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டாரு. சரி ஓகே, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், என்ன ஆனாலும் பரவாயில்ல, செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டேன். ஸோ அவங்க வந்து ட்ரிப்ஸ் வழியாக வந்து சில மெடிசன்ஸும் ஏற்றுனாங்க. அது வரைக்கும் நாங்கள் தூக்கிட்டு போன வரைக்கும் ரொம்ப டல்லாக இருந்த டாகு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆரம்பிச்சிச்சு. பைக்கில் எப்பயுமே பைக் எடுத்துகிட்டு வந்து நின்னாலே அந்த பைக்கில் ஏற்றி விட சொல்லும் அந்த மாதிரி லெவலுக்கு வந்துடுச்சு. ஸோ நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன், டாக்டர் இந்த மாதிரி எப்படி இந்த இஷ்யூ வந்ததுன்ட்டு. அவர் உடனடியே நான் கேட்டதுக்கு, உங்கள் வேக்சினேஷன் நோட் எங்கன்னு கேட்டார். டாக்டர் எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, எனக்கு நோ ஐடியா அப்படின்னா, நீங்கள் வந்து குட்டி வாங்கின 45 நாளில் வந்து வேக்சினேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணது தான் இவ்வளோ பெரிய டாகுக்கு வந்து ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே டாக்டர், இனிமேட் நான் முறையாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் முறையாக வேக்சினேஷன் பண்ணிங்கன்னா உங்கள் டாகை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, மந்த்லி 2 மந்த்துக்கு 1 டைம் வந்து உங்கள் டாகுக்கு டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும். ஸோ அது வயிற்றில் இருக்க கிருமியெல்லாம் வெளியேற்றணும்ட்டாங்க. சரி ஓகே டாக்டர், நான் அதெல்லாம் பண்ணணுன்னே ஒரு குறிப்பிட்ட மெடிசன்லாம் வந்து அவர் வந்து ரெஃபர் பண்ண அவங்க கிளினிக்லேருந்து அதெல்லாம் கொடுத்துட்டு இதை வந்து டாகுக்கு கொடுங்க அப்படின்னாரு. ஸோ வாமிட் நிற்கிறதுக்கு வந்து ஒரு சிரப்பும், அதுக்கப்புறம் வந்து அது பசி எடுக்கிறதுக்கு ஒரு சில டேப்லெட்டும் வந்து கொடுத்தாரு. நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு டே 2 முடிஞ்சுது. டே 3லேருந்து என்ன ஆச்சுன்னா, அதாவது மண்டேவிலேருந்து என்ன ஆச்சுன்னா, என் டாக் வந்து சுத்தமாக ஃபுட் எடுக்கலை. ஸோ நாங்கள் எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் அது வந்து சாப்பிடல, அதுக்கு பிடிச்ச ஃபுட்டே கொடுத்தாலும் அது வந்து அதால் சாப்பிட முடியல. ஏன்னா அவர் சொன்னது என்னென்னா, பார்வோ வைரஸ் வந்து இந்த குடலை அட்டாக் பண்ணும். ஸோ அந்த வைரஸ் குடலை வந்து அரிக்க ஆரம்பிக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஷனில் வந்து ரெட் கலராக போக ஆரம்பிக்கும். அந்த வைரஸ் மொத்தமாக அழிஞ்சால் தான் உங்கள் டாக் வந்து நார்மல் நிலைமைக்கு வரும். அதுக்கு வாயிலேருந்து குடல் வரைக்கும் ஹெவியாக புண்ணாக இருக்கும், அந்த வைரஸ் ஃபுல்லாக அரிச்சின்னு இருக்கும், அது வந்து திரியாக உங்கள் டாகோட மோஷனில் இருக்கும். ஸோ அது வந்து கெட்ட ஸ்மெல் அடிக்கணுன்னாரு. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுனால தான் டாக்டர் நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, உண்டாக காப்பாற்ற முடியுன்ட்டு. சரி டாக்டர், இது சப்போஸ் பசிச்சதுன்னா என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு கேட்டேன். ஸோ ஐஸ்கிரீம் கொடுங்க, டீலைட்டு டீஹைட்ரேட்,
இது கொடுங்க, லிக்விட் கொடுங்க, இளநீ கொடுங்கன்னாரு. சரி ஓகே, நான் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டேன். பட் வந்து எந்த ஃபுட்டுமே எடுக்கல. ஸோ மண்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டே வந்து நல்லா சேட்டப் பண்ணிவிட்டு நல்லா எல்லா சாப்பாடுமே சாப்பிட்ற நாய் வந்து ஒன் டே வந்து ஃபுட் எடுக்கலனா உங்களுக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடும். ஸோ நான் 2 days வந்து அந்த டாக்கு வந்து வெறும் மெடிசன் கொடுத்துட்டு அதை வந்து தூங்காமல் கண்காணிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சப்போஸ் வீசிங் மாதிரி ப்ராப்ளம் வந்து இறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு 2 days வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து குவாரண்டைன் பண்ணி தனியாக, ஏன்னா இவங்க கூட வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக்கும் வளர்றாரு. ஸோ அவருக்கும் இந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆகக்கூடாதுன்ட்டு வீட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ளீன் பண்ணிவிட்டு அவரை வந்து தனியாகிக்கிட்டு இவங்களையும் தனியாகிக்கிட்டேன். ஸோ இவங்கள தனியாக என்னோடய பார்வையில் வச்சுக்கின்னு இவங்களுக்கு என்னென்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. மெடிசன் வந்து நம்ம நார்மலாக கொடுக்க முடியாது. ஸோ இவங்களுக்கு மெடிசன் கொடுக்க போனால் நம்மளை கடிக்க வருவாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆங்கிரியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே என்னால் மெடிசன் கொடுக்க முடியல. ஸோ நானும் எங்கள் பிரதர் இல்லை எங்கள் அப்பா இவங்க 3 பேர் சேர்ந்துருந்தால் அதை வந்து பிடிச்சி மெடிசன் கொடுப்போம். அப்பாவை மட்டும்தான் அவர் வந்து கடிக்க போக மாட்டாங்க. ஸோ அப்பாவை வச்சுருந்தா நாங்கள் மெடிசன் கொடுப்போம். இந்த மாதிரி இதுவாச்சு. Day 3 வந்து இப்படியே ஃபுட்டு எடுக்காமல் இதுவாச்சு. Day 4 என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்க போனோம், சாப்பிட்ல. Day 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அம்மா வந்து எப்பயுமே வந்து தக்காளி பழமோ கேரட்டோ இல்லை பீன்ஸோ ஆரஞ்சா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா தக்காளி பழம் அறியும் போது இவங்க வந்து அதை கேட்டிருக்காங்க. ஸோ குழச்சி குழச்சி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நான் உடனே டாக்டர்கிட்ட வந்து சொன்னேன், டாக்டர் இந்த மாதிரி வந்து தக்காளி பழம் கேட்குறாங்க நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஓகே நீங்கள் கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விதை இல்லாமல் கொடுங்க இல்லைனா கிட்னியில் ஸ்டோன் வரும் டாகுக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே டாக்டர்ன்ட்டு ஜூஸ் மாதிரி பண்ணி ஐஸ்கிரீமோட மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, அதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்கலான்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி பெடிகிரிலாம் கொடுக்கலாம், தண்ணி மட்டும் கொடுக்காதீங்க, இளநீலாம் கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சரி ஓகேன்ட்டு நாம் என்ன பண்ணோன்னா, சரி இதை நம்ம எப்படின்னா எனர்ஜி ஆற்றி சாப்பிட வைக்கணும். ஏன்னா குளுக்கோஸ் ஏற்றியாச்சு, குளுக்கோஸ்லேயே இது வாழ வைக்கவும் முடியாது, இது சாப்பிட்டா தான் வந்து இது குடல்லாம் வந்து கொஞ்சம்னாச்சும் ஆறுன்ட்டு உடனே என்ன பண்ணோன்னா, எனக்கு ஐடியா வந்து நிறைய பேர் நிறைய இது சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு வந்து இளநீ கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து டீஹைட்ரேட் கொடுக்கலான்றதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ தண்ணியை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், இது எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுக்க ஆரம்பித்தோன்னே டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சுது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நம்ம எல்லாத்துலேயுமே வந்து மெடிசன் கலந்து கொடுக்குறோன்ட்டு அது ஃபுட்டு எடுக்காமல் போச்சு. ஸோ நம்ம எது கொடுக்க போனாலும் உடனடியாக கடிக்க போவோம். ஸோ தக்காளி பழன்றதுனால அது ஜூஸை வந்து லைட்டாக பிசைஞ்சு அது கொடுக்க ஆரம்பித்தோம், ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சுது. அப்படியே டே பை டே வந்தது. ஸோ நான் திங்கள்லேருந்து சண்டே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தயிர் சாதம், மோர், இளநீ ப்ளஸ் வந்து ஐஸ்கிரீம் இதை மட்டுமே நான் வந்து 1 week ஃபுட்டாக வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, 10 days கழித்து எடுத்துகிட்டு வாங்க. ஸோ உங்கள் டாக் நார்மல் ஆயிடுச்சுன்னா 10 days கழித்து எடுத்துகிட்டு வாங்க, வேக்சினேஷன் பண்ணிவிடுங்க, உங்கள் டாக் வந்து கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இவ்வளோ இதையும் வந்து நான் கடந்து வந்தேன். இன்னும் ஒரு few days வந்து என்னோடய டாகுக்கு வந்து வேக்சினேஷன் பண்ண போகிறோம். ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா டாகுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து பேச முடியாது. ஸோ உங்கள் டாக் வந்து சோர்ந்து போயிருக்குதா, உடனடியாக வந்து நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. இந்த பார்வோ வைரஸ்லேருந்து என் டாகை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு எனக்கு ஜஸ்ட்டு வந்து வந்து 500 தான் ஆச்சு. ஸோ செலவை பற்றியும் இது பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட்டு 500 தான் ஆச்சு, என்னோடய டாக் வந்து க்யூர் ஆகிட்டாங்க. என்னென்னா அவங்களால நம்மக்கிட்ட வந்து வாய் திறந்து, நம்மளுக்கு அடிபட்டாலும் நம்மளுக்கு எதனா ஒரு இஷ்யூ வந்தாலும் நம்ம வந்து வாய் திறந்து சொல்ல முடியும். ஒரு வாய் இல்லாத ஜீவனால் அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. எப்பயுமே வந்து நம்மளை வந்து வீட்டில் வந்து வரவேற்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலும், ஸோ டாகோட பாசமும் டாகோட மைண்ட் செட்டும் வந்து எதுக்குமே வராது. 1000 bike சவுண்டு போனாலும் நம்மளோட பைக் சவுண்டை மட்டும் யூனிக்காக வந்து அதால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதை தான் நான் என்றைக்குமே வந்து நான் அப்சர்வ் பண்ணுவேன். என்னோடய பைக் வந்தால் மட்டுமே என்னோடய டாக் வந்து அவ்வளோ இது பண்ணி அவ்வளோ செட்டப் பண்ணும். ஸோ கைட்டு விட்டனா அவ்வளோ இது பண்ணும். அப்படி இருந்த டாக் வந்து 1 week வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்தது, எனக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. நான் அவ்வளோத்தையும் இது பண்ணி என்னோடய டாக் மட்டும்தான் எனக்கு வேணும்ன்ட்டு எல்லாத்தையுமே நான் ஸ்கிப் பண்ணி இந்த இதுக்கு கொண்டுட்டு வந்தேன் என் டாகை. ஸோ உங்கள் டாகுக்கு பிரச்சனையாக நீங்கள் உடனடியாக யாரையுமே எதையுமே பார்க்காதீங்க. உடனடியாக பெட் கேருக்கு தூக்கிட்டு போங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுதா, உடனடியாக பெட் கேர் தூக்கிட்டு போயிட்டு அங்கே டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரோ அதை வந்து செய்யுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் டாகுக்கு வந்து முறையாக வேக்சினேஷன் பண்ணுங்கள். நல்லா இருக்குது நல்லா இல்லை அது அடுத்த விஷயம். ஸோ வேக்சினேஷன் முடிஞ்சிருச்சு முடியலை,
ஓகேங்களா? கரெக்டாக டேட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வேக்சினேஷன் பண்ணுங்கள். இதுவே வந்து உங்கள் டாகுக்கு வந்து நீங்கள் செய்கிற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் கூடையே இருக்க ஒரு பர்சன், எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணினு எல்லா ஒரு ஹாப்பினஸ்ஸையும் கொடுக்குற ஒரு பர்சன், இந்த நம்ம ஒரு கேர்லெஸ்ஸால் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளோட இது வந்து, ஸோ அந்த வழி இருக்கிறது வந்து இதுவாகாது. அதுக்கு எந்த இதுவாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கூடயே வந்து ஒன்றா இருந்து எல்லா சேட்டையும் பண்ண ஒரு பர்சன் இல்லைன்னா நம்மளால் வந்து அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால் உங்கள் டாகால் எதுவுமே சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டாகை வந்து கண்காணிங்க. கண்காணிச்சுட்டு இந்த மழை டைமில் உங்கள் டாகுக்கு எதுனா இஷ்யூ வந்ததுன்னா ஒன்னடியாக வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டும் வச்சுக்காமல் எதையும் பார்க்காம ஒன்னடியாக பெட் கேருக்கு தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்தது, சிம்டம்ஸ்லாம் இருந்தது, நான் பார்த்தேன், நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், எனக்கு வேலை இருந்ததுன்ட்டு எதையுமே இது பண்ணாதீங்க. ஸோ உங்கள் டாகை கூட்டிகிட்டு போயிட்டு முறையாக ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அதே போல் வேக்சினேஷனையும் முறையாக பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பெட்ஸில் அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு